தனியாக இருக்கிறேன், வீட்டுக்கு வா என்று தன் மகளை வைத்தே ஒரு குடும்பம் காதலனை கொன்று புதைத்தது உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரில் உள்ள கிரிதர் காலனி பகுதியில் வாடகை வீடு ஒன்றில் தனியாக வசித்து வந்தவர் 29 வயது பங்கஜ் சிங். 4ஆம் ஆண்டு சட்டப்படிப்பு படித்து வரும் இவர் அதே பகுதியில் ஓர் இணைய மையம் நடத்தி அதன் மூலம் கணிசமாக பணம் சம்பாதித்து வந்துள்ளார். முன்னதாக பங்கஜ் சிங்குக்கும் அவரது வீட்டு உரிமையாளருக்கும் இடையே சிறிய மோதல் ஏற்பட்டதால் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு அதே கிரிதர் காலனியில் வேறு ஒரு வீட்டில் குடியேறியுள்ளார் பங்கஜ். இந்நிலையில் பங்கஜை காணவில்லை என கடந்த மாதம் 9ஆம் தேதி அவரின் சகோதரர் ஷாகிதாபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன்படி பங்கஜ் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் பங்கஜுக்கும் அவரது முன்னாள் வீட்டு உரிமையாளர் ஹரியோம் என்கிற முன்னாவுக்கும் இடையே நடந்த மோதல் பற்றி தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பேசிய போலீசார் பங்கஜ் நடத்தி வந்த இணைய மையத்தின் வளர்ச்சியை கண்டு அவரின் முன்னாள் வீட்டு உரிமையாளர் முன்னா பொறாமைப்பட்டுள்ளார். இதனால் முன்னாவும் அவரது மனைவியும் பங்கஜை மிரட்டி அவரின் இணைய மையத்தை குறைந்த விலைக்கு தருமாறு வற்புறுத்தியுள்ளார்கள். இதற்கு பங்கஜ் ஒப்புக்கொள்ளாததால் அவருக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்துள்ளார்கள். இதன் காரணமாகவே அவர் வேறு வீட்டுக்கு சென்றுவிட்டார். பங்கஜ் காணாமல் போன வழக்கில் முன்னா மற்றும் அவரின் குடும்பத்தினர் மீது சந்தேகம் எழுந்ததால் அவர்களிடம் விசாரணை நடத்தினோம். விசாரணைக்கு பிறகு முன்னாவும் அவரது குடும்பத்தினரும் தப்பி ஓடிவிட்டார்கள். இதனால் அவர்கள் மீது சந்தேகம் வலுத்தது. இதையடுத்து கடந்த மாதம் 15ஆம் தேதி முன்னாவின் வீட்டில் நடந்த சோதனையில் வீட்டுக்கு பின்பகுதியில் உள்ள ஒரு குழியில் பங்கஜின் உடல் கண்டெடுக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். பின்னர் பங்கஜ் காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றி தப்பிச் சென்றவர்களை தேடும் பணி நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் ஒரு ரயில் நிலையத்தில் முன்னாவின் மொத்த குடும்பமும் இருந்ததை அறிந்த காவலர்கள் விரைந்து சென்று அனைவரையுமே கைது செய்துள்ளார்கள். இதையடுத்து அவர்களிடம் நடந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. முன்னாவின் வாக்குமூலம் பற்றி பேசியுள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் மணீஷ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டுள்ள முன்னாவுக்கு 4 பிள்ளைகள். அவர்கள் 4 பேருக்கும் பங்கஜ் டியூஷன் எடுத்து வந்துள்ளார். அப்போது முன்னாவின் மூத்த மகள் அங்கிதாவுக்கும் பங்கஜுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனியே சந்தித்து பேசியுள்ளார்கள். அப்போது அங்கிதாவை தன்னுடனேயே இருக்கும்படியும் தன் ஆசைக்கு சம்மதம் தெரிவிக்கும்படியும் பங்கஜ் கேட்டுள்ளார். இதை அங்கிதா ஏற்க மறுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் அங்கிதாவின் தந்தை முன்னாவுக்கு தெரியவர அவர் தன் குடும்பத்தினருடன் இணைந்து பங்கஜை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். எப்படியோ அங்கிதாவையும் மூளைச்சலவை செய்து அவரை வைத்தே கொலை திட்டத்தையும் அரங்கேற்றியுள்ளனர். இந்நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி அங்கிதா பங்கஜுக்கு போன் செய்து என் வீட்டில் யாரும் இல்லை, நீ வீட்டுக்கு வா என்று அழைத்துள்ளார். அவரின் பேச்சை கேட்டு வீட்டுக்கு சென்ற பங்கஜை வீட்டுக்கு பின்னால் அழைத்துச் சென்றுள்ளார் அங்கிதா. அங்குள்ள குளியலறையில் அங்கிதாவின் மொத்த குடும்பத்தினரும் ஒளிந்திருந்துள்ளார்கள். பங்கஜ் வந்ததும் அவரை பின்னால் இருந்து தாக்கியுள்ளார்கள். பின்னர் அவரின் இரு கைகளையும் கட்டி கொடூரமாக கொலை செய்து ஏற்கனவே தயாராக தோண்டி வைக்கப்பட்டிருந்த குழியில் தள்ளி புதைத்துள்ளார்கள். அதன் பின்னர் எதுவுமே நடக்காதது போல மிகவும் சாதாரணமாகவே இருந்துள்ளார்கள். அங்கிதாவும் எப்போதும் போல வெளியில் சென்று வந்துள்ளார். பங்கஜ் காணாமல் போனதாக நடந்த விசாரணைக்கு பிறகு அவர்கள் தப்பிச் சென்று விட்டார்கள். இணைய மையம் காரணமாகவே பங்கஜ் கொலை செய்யப்பட்டிருப்பார் என நினைத்த நிலையில் முன்னாவின் குடும்பம் அளித்த வாக்குமூலம் சற்று அதிர்ச்சியாகவே உள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.